அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் சென்னையில் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் இத்திட்டத்தை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்ற திருமூலரின் வார்த்தையை மெய்ப்பிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்காக விறுவிறுப்பாக உணவு தயாராகி வரும் இந்த இடம்தான் சென்னை திருவான்மியூரில் உள்ள பாத்திரா சமையல் கூடம் இட்லி உப்புமா கிச்சடி பொங்கல் போன்ற சத்தான உணவை சுகாதாரமாக தயாரித்து அதனை நேரடியாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளிகளுக்கு செல்லும் குழந்தைகளுக்கு வீட்டு வேலை தினக்கூலி போன்ற பணிகளுக்கு செல்லும் எண்பது சதவிகித பெற்றோர் உணவு சமைத்துக் கொடுக்க முடியாத சூழல் நிலவுகிறது இதனை கருத்தில் கொண்டு சென்னை மாநகராட்சி மற்றும் அச்சையா பாத்திரா அமைப்பும் இணைந்து சென்னையில் உள்ள பதினாறு அரசு பள்ளிகளில் சுமார் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கி வருகிறது காலை உணவு என்பது குழந்தைகளுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடியது என்பதால் இத்திட்டம் மிகுந்த பயன் தருவதாக கூறுகிறார்கள் மாணவர்களின் பெற்றோர் சாப்பிட்டவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க திரும்பி வேண்டாம்னா கூட வேணும் வேணும் சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க எங்ககிட்டேயும் வந்து அம்மா நான் இங்கே வேண்டாமா நான் ஸ்கூல்லையே சாப்பிட்டுக்கிறேன் சொல்லி கேட்குறாங்க டைம் ஆயிடுச்சுன்னா ஓடியாதுங்க இங்கேயோ சாப்பாடு இல்லைன்னு போது அதுங்க என்ன பண்ண படிப்புல கவனம் வராது ஐயோ சாப்பிட அந்த சாப்பாடு இதுவில் தான் மெயின்ல போவோம் பிள்ளைங்களுக்கு படிப்பு வராது ஆனால் காலையில உணவு கொடுக்கறதுனால பிள்ளைங்க சீக்கிரமாக வரணும்னு தோணுது ஐயோ காலையில் எட்டு மணிக்கெல்லாம் தான் நம்ம சாப்பிட முடியும் சாப்பிட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு போகலாம் அந்த ஒரு இதுவும் இருக்குல்ல அதுங்களுக்கு மார்க்கும் நல்ல மார்க் வருமே காலை உணவு திட்டத்தால் அரசு பள்ளி மாணவர்களின் வருகை அதிகமாக இருப்பதாகவும் மாணவர்கள் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதால் இத்திட்டத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார் அரசு பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி கவர்மெண்ட்டுக்கு இது வந்து காலையில கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கே நன்றி சொல்லணும் யானா அவங்க பெர்மிஷன் இல்லாமலாம் இது நடக்காது இப்ப சவுத் ஜோன்ல மட்டும்தான் நடக்கு இதனை சென்னையிலேயே நார்த் மெட்ராஸ்லயே நடக்கணும் மெயினா கிராமத்து மக்களுக்கு நடக்கணும் ஏன்னா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து சில பிள்ளைங்க நானும் இருந்து வந்திருக்கிறேன் கிராமத்து பிள்ளைங்களுக்கு நான் மெயினா கொடுக்கணும் அரசு பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யவும் பாரம்பரிய உணவு வகைகளான கொண்டைக் கடலை பயறு மற்றும் சிறுதானிய வகைகளை வழங்கவும் திட்டமிட்டுள்ள தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது